நம்ம ஒரு முக்கியமான பதிவு அதாவது முருங்கை மரத்துல வந்து நம்மளுக்கு அதிக முருங்கைக்காய் வரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனா நம்ம மரத்துல எல்லாம் ஒன்னு ரெண்டு தான் வரும் அது எப்படி நம்ம அதிக முருங்கைக்காயாக வர வைக்கிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணா அது அப்படி உரன்றது தான் இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மரத்தில் வந்து அதிக பூ தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக காய் காய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அந்த பூ கொட்டி போகாத படிக்கும் அதிக பூ இருந்து அதிக காய் காய்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தான் இதில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலோட செய்முறை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் கெட்டியான தயிர் அதாவது விவசாயிகளாக இருந்தால் நிறைய மரம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயிர் நிறைய எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் ஒரே மரம் வச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயிர் தேவையான அளவுக்கு அந்த மரம் எவ்வளோ பெருசுக்கோ அதுக்கு தெளிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துங்க அது எடுத்து என்ன பண்ணோம் நீங்கள் நல்லா என்ன பண்ணும் கடைஞ்சிடணும் அதை நல்லா கடைஞ்சி என்ன பண்ணணும் மூணு இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு அப்படியே அதை நல்லா புளிக்க வச்சிட்டு நீங்கள் உங்கள் மரத்துக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அதில் தண்ணி சேர்த்துக்கணும் அது தண்ணி அந்த கரைசிலு நம்ம வந்து தெளிக்கிற அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா தண்ணி சேர்த்து கலைஞ்சிட்டு பிறகு அதில் வந்து பெருங்காயம் அதாவது பெருங்காயம் பண்ணோம் தேவையான அளவுக்கு இல்லைனா அந்த பெருங்காயத்தை நல்லா நசுக்கி தூளாக்கி அதில் நீங்கள் என்ன பண்ணோம் கலந்து வச்சுக்கணும் அப்படி கலந்து வச்சுட்டு நீங்கள் மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் ஆனதுக்கு பிறகு அதையும் என்ன பண்ணோம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எதுனா ஒன்றுத்தில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணோம் ஃபில் பண்ணிக்கணும் நீங்கள் செடியில் அதாவது அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக அதை நீங்கள் அந்த கரைசலை நீங்கள் ரெடி பண்ணி இந்த கரைசலை எடுத்து வச்சிக்கணும் நீங்கள் முருங்கை மரத்தில் போய் என்ன பண்ணோம் இதை தெளிக்கணும் அதாவது தண்டு பகுதி இலை பகுதி பூ பகுதி இது எல்லா இடத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணும் அந்த ஸ்ப்ரேல வச்சு நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கும் போது என்ன வேணா அந்த பூக்கள் வந்து கொட்டி போவாத படிக்கும் அதில் வந்து எந்த பூச்சிகளும் உட்காராத படிக்கும் அதுல எந்த ஒரு அந்த பூவெல்லாம் உதிர் போவாத படிக்கும் அது அப்படியே இருக்கும் நீங்கள் இந்த கரைசலை வச்சு நீங்கள் செஞ்சு அது மேலே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது போது அந்த பூக்களெல்லாம் அப்படியே இருந்து உங்களுக்கு வந்து அந்த மரம் கிளை ஓடுகிற அளவுக்கு அதிகமான இந்த முருங்கைக்காய் காய்க்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாராவது அதிக முருங்கைக்காய் நம்ம மரத்தில் காய்க்கணும்னு நினைக்கிறோங்க நான் சொன்ன இந்த கரைசல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் தயிர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் நீங்கள் அதை நல்லா கடைஞ்சிட்டு மூணு இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு அப்படியே புளிக்க வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் பெருங்காயத்தை நல்லா தூள் பண்ணி அதில் போட்டு கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் அந்த அந்த பூக்களெல்லாம் அதிகமாக இருந்து அது கொட்டாமல் அப்படியே இருந்து உங்களுக்கு வந்து அதிக முருங்கைக்காய் கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா செடியை நம்மளுக்கு வந்து கலையோடையிற அளவுக்கு அந்த முருங்கைக்காய் அப்படியே இருக்கும் இந்த முருங்கைக்காயை நீங்கள் ஓனுன்ற அளவுக்கு பறிச்சுக்கலாம் அதனால் வந்து நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே பலன் தரும் அதிக முருங்கைக்காய் மற்றவங்க மரத்தில் வர மாதிரி நம்ம மரத்துலேயும் அதிக காய் முருங்கக்காய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விவசாயிகளோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மரம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா முருங்கை மரத்தை அவங்க இதில் காய் சரியாக வரலன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்து அந்த கரைசியில் செஞ்சு அவங்க பயன்படுத்திட்டோம் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி பதிவு உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ